நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நண்பரோட கடையில் தான் வந்து பானிபூரி வாங்கிட்டு போனோம். இவரோட கடையில் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா காரசாரமாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பானிபூரி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். பானிபூரி ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70 பானிபூரியை வந்து இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். நான் பண்ண போகிறதில்ல, பையனும் அங்கே வீடியோ பண்ணுற பையனும் வந்து பண்ண போகிறோம். இந்த பானிபூரி சேலஞ்சு ஏன் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பானிபூரி சேலஞ்ச் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இருந்துச்சு அந்த சப்ஸ்கிரைபர், அந்த நண்பரும் வந்து கேட்டதுனால நம்ம இந்த சேலஞ்ச் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப சாதாரண சேலஞ்ச் கிடையாது. ஒரு 5 பானிபூரி அல்லது ஒரு 10 பானிபூரி சாப்பிட்ற வரைக்குமே ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளாது. அதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா, அந்த மேல் அண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காயம் வர ஆரம்பிக்கும். அப்படியே அந்த புண்ணு மாதிரி ஒரு மாதிரியே கிழிச்சு விட்டுரும் அந்த பூரிலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய இந்த வீடியோ தான் இது. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த வீடியோ எதில் போடுறது? இந்த வீடியோவை நான் எதில் போட்டு விட்டோம்? ஃபோட்டோலையா? யூடியூப்பில்? ஆமாம். எதில்? யூடியூப்பில். என்ன டிப்பு? யூடியூப்பில். நல்லா சொல்லு. யூடியூப்பில். யூடியூப்லையா? சரி, நம்ம சேனல்ல சத்தமா சொல்லிடும். அப்புறம் என்ன பண்ணும்? இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதுல பாத்தீங்கன்னா ரசம் வச்சிருக்கோம். இங்க வந்து வெங்காயம், கேரட், இதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா சுண்டல், இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி முக்கியமான ஐட்டம். இங்கே இவ்வளோ பானிபூரி. ஸோ இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து ஈட்டிங் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி, ஸ்டார்ட். தண்ணி ஒழுக ஒழுக சாப்பிட்றான் பையனுக்கு, சாப்பிட தெரியலன்னு நினைக்கிறேன். அண்ணாந்து சாப்பிடணும் அப்படியே. அப்புறக்கா சிரிக்கிறான் கரத. அருமையா இருக்குது. சாப்பிடுங்க, வருவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு கொடுக்கலாம். Thank you.
க்ளோஸ் அப்ல அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம். பிரகாஷுக்கு வேறு சளி ஒழுக ஆரம்பிக்கிதாட்டுது. இல்லை இவனுக்கு கோகுலுக்கு. நான் கோகுல் சாப்பிட முடியா அதுக்குள்ள? ஆ சாப்பிட முடியா? ஐயோ எனக்கு எச்சு வருதுப்பா நீங்கள் சாப்பிட்றத பார்த்து. வர வர இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படியே கம்மியாகிடுச்சு. என்ன விஷயம்? காரமாக இருக்குது. ஆ ஆ வாங்க தாங்க. ஓகே ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் எத்தனைப்பா சாப்பிட்ருப்பீங்க? பதினஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா? சூப்பர் சூப்பர். கோகுல் வேற திணறாப்ல சாப்பிடுறதுக்கு. சரி ஓகே நண்பர்களே, கோகுல் வந்து குயிட் பண்ணிட்டாரு. அடுத்து நம்மளால பிரகாஷ் தான் இன்னும் களத்திலே நிக்கிறாப்ல.
பார்க்கலாம் பிரகாஷ்னு எத்தனை சாப்பிட்றான்ட்டு. பார்த்தீங்கன்னா கடைசி ஆக ஆக ரொம்ப ஸ்லோவாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பசங்களோட அந்த அனுபவத்தை கேட்கலாம், எப்படி இருந்துச்சு, ஏன் ஸ்லோவாச்சு, ஏன் சாப்பிட முடியலன்னு கேட்போம். இப்போதைக்கு பிரகாஷ் இன்னும் களத்துலேயே இருக்காரு. பக்கத்தில் வரையே மாடு சவுண்டு போடுது. அவ்வளோதான், முடியல. சரி, ஏன் பிரகாஷ் இப்போ கடைசியாக போகுதுன்ட்ட ஒரு 20 தான் சாப்பிட்ருப்போ போல, ஏன் சாப்பிட முடியலையா? லைட்டாக காரமாக இருக்கு, மேலே ஏதாவது கிழிச்சிட்டு இருக்கு, அதனால தான் சாப்பிட முடியல. ஒன்னால சாப்பிட முடியல, காரமாக இருக்கு. இப்போ கூட சாப்பிட்டேன். ஓ சரி 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 சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் பிரகாஷ், அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் நண்பர்களே? எங்களுக்கு ஒரு இது ஸ்வீட்டான ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அடுத்த டைமு கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டான ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். அதுவும் எவ்வளோ சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல பசங்க, பார்ப்போம். ஓகே, பார்க்கலாமாப்பா? ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. பாய்.